ஐயோ ஒருத்தருக்கு அவன் இன்னொரு பைத்தியக்காரன் நம்ம பார்த்தேன், பாரதி. பாரதி என்ன, பாரதிய பார்த்தன் என்கிற சீமான், பாருங்கள் பார்ப்பன அடிமை. இவன் பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பார்த்தனா இருக்கக்கூடாதா, எனக்கு இருக்கூடாதா? ஊவேசாவ தாத்தா என்று சோறுட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவேசா எனக்கு தாத்தா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி, பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாத எவனும் எழுதல. அவன் சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிக மறிவுடன் என் படைத்தாய். நீ எல்லா பேரும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்திய கொடு. இதான் கேப்ப அதே சாமி கிட்ட போய், இவன் எதுக்கு இவ்வளவு அறிவு எனக்கு கொடுத்த? புறப்பிள்ளை முட்டாப்பையில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவா படைச்சு விட்ட? நான் பேசுறது இவளுக்கும் புரியலன்னு கேட்ட ஒரே ஆளு உலகத்துல நம்ம பாட்டம் தான். அது மாதிரி இப்ப நான் என்ன கேட்க வேண்டியிருக்கீங்களா? இவங்களோட என்ன எதுக்கு பிறக்க வச்ச? எதுக்கு பிறக்க வச்ச? இந்த நாய் நிறையா பிறந்திருந்தா நாலு வீட்டுல நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல. இது இந்த மாநிலத்த பொழப்பு. இந்த பேச்ச 13 ஆண்டா சுடுகாட்டில் வச்சாலும் நாலு போனா எந்திரிச்சிருக்கும். பாவம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கேன். இது ஒரு இனமா? இது ஒரு இனமா? ஒரு சொத்து தண்ணி தர முடியாது, தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா. 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின், 10 சீட்டு. அதை தண்ணி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானங்கிட்ட அவனுக்கு பட்டுவ. டேய் இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் வந்து தீவிரவாதியா இல்லாம இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பிடும்டா. சொல்லு, என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குதான் மானங்கட்ட நடிப்பை நடிக்க முடியும்? இந்தா இப்பதான் ஒரு செஞ்சோறான் அடிப்பம்னே அடிப்பான் அடிப்பம்ல. 10 சீட்டுங்க, ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரசோட எதற்காக கூட்டணி? எவனா கேட்டிருக்க அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் என்றால் பாடகடி தூக்கிட்டு போறான். நான் தான் அதுக்கும் சத்தம் போடுவிடே அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொத்து தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்துக்கணும்டா, மான தமிழச்சி மாறல பால் குடி தண்ணி அந்த முடிவெடுத்துக்கணும்டா. வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிர் என்று வாழ்ந்தவன், நீ முடிவெடுத்துக்கணும். ஒரு சீட்டு 10 சீட்டு வாச விட்டு தண்ணி விடுற கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோச இருக்கணும்டா. நீ கொடுத்துட்ட 10 சீட்டு கொடுத்தாச்சு போட்டுற. கிருஷ்ணோடி சுவாமி இருக்கு திமுக பாதுகாப்பு செயலே வச்சு பாதுகாக்கிறாங்க 30 வருஷமா. ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா. ஐயா எடப்பாடி கொடுத்துட்ட, கடைசியா ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா, எல்லாருக்கும் கொடுத்த. ஒரே ஒரு தடவை மகன் 5 வருஷம் கொடுத்துப்பாரு. ஒரு தடவை, ஒரு தடவை நீ வருந்துவ. எப்படி வருந்துவ? அப்பவே கொடுத்துருக்கலாம் அவன்கிட்ட, 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இந்த பிள்ளை எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகுறதுக்குள்ள உன் ஆட்சியில வாழ்ந்துட்டு சாகணும்னு. இரு இரு அவசரப்படாத, நான் வர்ற வரைக்கும் இரு. அங்க போறேன், ஒருத்தருக்கான ஒரு கிறுக்கு பய, எங்க பாட்டை ஒருத்தருக்கான் பைத்தியக்கரப்பே. உலகம் போர் நடத்து பொழுதுபோக்கு சண்டை கொடுத்துருக்காங்க லூசு. நான் வந்து 60,000 யானைப்படை வச்சிருந்தான். புழுகிறான் சீன எழுதியிருக்கான் ஆவணப்படத்துல, எழுதியிருக்கான் வரலாற்றுல 60,000 யானைப்படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன். உனக்கு அருண்மொழி சோழன் யாரும் தெரியாது, வீரகர்மம் ராஜராஜன் பா. உன் வரலாறு திராவிட எப்படி கற்பிப்பான் தெரியுமில்ல? கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான், ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. அதே நீங்க படிச்சு தெரியுதா? நீ